நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகிறது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று. இன்பம் துன்பம், ஏற்றம் இரக்கம், இவை மனித வாழ்க்கையில் மிகவும் சகஜமான ஒன்று. ஏற்றத்தின் போது இன்பமாகவும் இரக்கத்தின் போது துன்பமாகவும் இருப்பதும் சகஜம். ஓகேங்களா? துன்பம் எப்போ வரும் முதல்ல பார்த்துருவோமே. வாழ்க்கையில் இரக்கம் இருக்கும் பொழுது, மனதில் பல குழப்பங்கள் இருக்கும் பொழுது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத பொழுது, கடன் தொந்தரவு இருக்கும் பொழுது, சரிங்களா, பணம் சரியாக இல்லாத பொழுது, உடல் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்பொழுது துன்பம் வருவது சகஜம். இந்த எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா இன்பம் வருவதும் சகஜம். ஓகேங்களா? இன்பமும் துன்பமும் முதல்ல என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. இவை ஒரு வகையான மனநிலை மட்டுமே. இன்பமும் சரி துன்பமும் சரி, அதாவது சந்தோஷமும் துக்கமும் ஒரு மனநிலை மட்டுமே. சரி, சந்தோஷம்னா என்னன்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சந்தோஷம்னா என்ன? மனநிறைவு அடைவது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். நான் சந்தோஷமாக இருக்கேங்க, மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த மன நிம்மதி என்பது எத்தனை நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் மன நிம்மதி அடைஞ்சிட்டிங்க, இந்த மன நிம்மதி எவ்வளவு நேரத்துக்கு நீட்டிச்சிருக்கும்? அந்த சந்தோஷ மனநிலையிலேயே நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியும்? அதே தான் துக்கத்துக்கும் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும்தான், அதுக்கப்புறம் அந்த மனநிலைமை மாறிடும். எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னா, வருவதில் பாசிட்டிவ் நல்லவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றின் மூலமாக திருப்தி அடைவதன் மூலம் எப்போதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே ஒரு நல்லது கெட்டது கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஒரு கெட்டது நடக்கும்பொழுது அந்த கெட்டதுடன் கூடிய ஒரு நல்லதும் கலந்தேத்தான் இருக்கும். நீங்கள் உடனே கேட்பீங்க, இது என்னங்க, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அது எப்படி கெட்டது கலந்துருக்கும்? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, காலில் கல் தடுக்கி விட்டுருச்சு, அதனால் பஸ்ஸுக்கு போக முடியல, ஆஃபீஸுக்கு போக முடியல. நான் இது வந்து ஒரு சின்ன கெட்டது தான், சரிங்களா? நீங்கள் அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரிப்பா, ஏதோ ஒன்று, நாம் ஆஃபீஸுக்கு போகக்கூடாதுன்னு தடுத்துருச்சு, நான் போகலை அப்படின்னு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நடந்த அந்த விஷயத்தை உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அந்த விஷயம் பாதிக்கவும் பாதிக்காது, மனசும் இலகுவாக இருக்கும். அடடா, ஆஃபீஸ் போக முடியல, அப்படியா இப்படியா லேட் ஆகிடுச்சு, அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, அப்படியே உருட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ளே 1000 போராட்டம் இருக்கும், தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். இதால் தேவையில்லாத பிரச்சனை தான், சரிங்களா? நடந்த ஒரு விஷயத்தை உங்களால் மட்டுமல்ல யாராலும் மாற்ற முடியாது. நடந்துச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறதை விட நடந்த விஷயத்தில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்னு நினச்சி அதை நினச்சி அதுலேருந்து திருப்திப்பட்டு அதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இனிமேல் என்ன பண்ண முடியும்னு நம்ம பார்க்கறது மட்டுமே சரி, சரிங்களா? ஸோ எப்போயுமே இன்பமாக இருப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனநிலைமையை நம்ம சமச்சீராக சமநிலையாக வைத்து கொள்வதன் மூலம் எப்போதும் நாம் இன்பமாகவே இருக்க முடியும். இதற்குத்தான் ஆன்மீகம் வழிகாட்டுகிறது. பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.